சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பாடலாசிரியர் கபிலன். கடந்த 24 ஆண்டுகளாக தமிழ் சினிமா உலகிலே பாடலாசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கபிலன் கமல்ஹாசனால் தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வரப்பட்டவர். இதா கபிலன், என்ன படிச்சிருக்கா சொல்லு. எம்ஏ எம்பில். சினிமாவில பாட்டு எழுது ஆளு. இப்பனா ஏசனெல்லாம் பாட்டா படிச்சிருவாரு. அந்த கூழாங்கல்லி வழக்கம் சொல்லு. மணல் கூழாங்கற்களின் குழந்தை. நீ மண்ணை வெட்டுவது எங்கள் மடலையை வெட்டுவதற்கு சமம். இளையராஜா, ARR ரஹ்மான், ஆர் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், அனிருத் உட்பட தமிழ் சினிமாவின் எல்லா முக்கியமான இசையமைப்பாளர்களோடும் இணைந்து பணியாற்றியுள்ள கவிஞர் கபிலன் தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் சந்தித்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். 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 முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க. கபிலன் பிறந்தது புதுவை மண் பாண்டித்தேரில் பிறந்தேன். ஒரு 3-4 வயசில் இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். அப்பா சென்னை, அம்மா வந்து புதுவை. அங்கே போய் அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அம்மாவை திருமணம் பண்ணாங்க. அம்மா அந்த ஆங்கில பிரெஞ்சு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, மில்லில். பாண்டித்தேரில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஆண் பெண் ரெண்டு பேரும் மில்லில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இங்கே பென்னி மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ எதுவும் மூலியமாக கேட்டு அப்படின்றா கிட்டத்தட்ட அம்மாவுக்கு 19 வயசு, அப்பாவுக்கு 32 வயசு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த காலத்தில் இருந்தேன். அப்பா ஒரு நாடக கலைஞர், பின்பாட்டு பாடுவார். எம்ஆர் ராதா அந்த குரூப்பில் NS கிருஷ்ணன் நல்ல பழக்கம்னு சொல்லுவார். அப்படியா? ம், அதனுடைய பிளட்டு கொஞ்சம் இருக்கோ, அதனால இருக்கு அப்படின்ட்டு. அது எங்கள் வீட்லேயே நான் தான் அப்பா மாதிரியே இருப்பேன். முகலாம் தோற்றம்லாம் அப்படி தான் இருக்கான், கருப்பாக இருப்பாங்க. பட் அண்ணன் இருக்காங்க, ஃபஸ்ட்டு அக்கா, ரெண்டாவது அண்ணன், மூணாவது நான். அவங்களும் அம்மா மாதிரி கொஞ்சம் கடைசி பிள்ளைன்றதுனால அதை தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி என்னுடைய விருப்பம் தான். +2 வரைக்கும் படிச்சுட்டு ஸ்கூல் பக்கத்தெரியல ஸ்கூலு, +2 வரைக்கும் படி மேக்ஸ் குரூப் அதுவும் படிச்சுட்டு நல்லா மதிப்பெண்லாம் பெற்று அப்போவே 12 வயசுலேயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? யாப்பு கவிதைலாம் எழுதுவேன், மரபு கவிதை, சித்திர கவிதைலாம் எழுதுவேன். அருமை. அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய புலவர் இருந்தார், திமுக பேச்சாளர் ஒருத்தர். அவர் கவிதைலாம் எழுதுவார், மரபு கவிதைலாம் எழுதுவாங்க. அவர்கிட்ட வந்து இது மாதிரி சித்திரக்கவி, கட்டளை கலித்துறை, வேண்பா, எஞ்சிறு விருத்தம், அரசிறு விருத்தம், ஆசிரிய விருத்தம், அகவல்ன்ற ஒரு ஃபார்மெட் இருக்கு இலக்கணத்தில் எழுதுறது. அதுக்கு எப்படி எழுதணுன்றது இலக்கணத்தை சொல்லி கொடுப்பாங்க, அதான் மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க, யாப்பு கவிதைன்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து 14 வயசுலேயே கற்றுக்கிட்டேன். எங்கள் ஸ்கூலில் தமிழ் ஒரு வகுப்பு இருக்கும், அதில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நான் காலேஜுக்கு போகும்போது இது எப்படி யூஸ் ஆயிடுச்சுன்னு அந்த கவிதையெல்லாம் எழுதுறது, ஏதோ ஒரு நாட்டு பாடல் எழுதி இவ்வாறு செங்கல்பட்டுமாவோட நாட்டு பாடல் கூறுகிறதுன்ட்டு நானே எழுதிடுவேன். அதில் மார்க் மார்க் போட்டுருவானுங்க, வாத்தியருங்க, வாத்தியருங்க ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கு. அவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்ட பாடலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இது மாதிரி அப்படி எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஒரே ஒரு விண்ணப்பம் போட்டு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்னா பச்சையப்பன் கல்லூரி தான் ஒரு நல்லா இருக்கும். நிறைய பேர் பேராசிரியரில் இருந்து இருக்காங்க, கடைசியாக வைரமுத்து வரைக்கும் அங்கே தான் படிச்சுருக்காங்க. அதனால் எனக்கு ஒரு ஆசை வந்தது. அது என்னென்னோட எய்ம்னா ஒரு ஒரு PhD வரைக்கும் படிக்கணும், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக போகணும், தமிழாசிரியர். லட்சியம் அதான் லட்சியம். அப்படி இருந்தேன். இடையில அந்த கவிதை புத்தகம் போடுறது, கவியரங்கம் மேடைகள் கலந்துக்கிறது, இதெல்லாம் பொழுதுபோக்காக வச்சுக்கலாம். ஆமாம், பொழுதுபோக்கு இல்லை, இன்கம். அது நல்ல சாப்பாடு போகுது, நல்ல ஒரு இன்கம்பாக இருந்தது சார். கவியரங்கம் கல்லூரி படிக்கிற பொழுது கவிதை போட்டியில் போவோம்ல, எல்லா மாநில கல்லூரி எல்லா மாநிலத்துலேருந்து வரும், தமிழ்நாடு மாநிலம் முழுக்க வந்து வருவாங்க. இந்த பர்வின் சுல்தானா எங்களுடைய இது, அந்த செட்னாங்க ஜூனியர், எங்கள் ஜூனியர் அவங்க. அப்புறம் வந்து சுமதி அட்வொகேட் இருக்காங்க அவங்க. அப்புறம் திருப்பதி சாமின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், கேள்விப்பட்டு அவங்க. நாங்கள்லாம் ஒரே வேறு வேறு கல்லூரியாக இருந்தாலும் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது, ஒரு காம்படிஷன் நடக்கும்போது ஒன்றா போய் கவிதை படிக்கிறது, பேச்சு போட்டு கவிதை படிக்கும்போது நடுவர் யார் வருவாங்க, அப்துல் ரஹ்மான், மேதா, தமிழன்பன், இன்குலாப், இது மாதிரி வருவாங்க. அவங்க பரிசு வாங்கிடுவோம். பையன் நல்லா படிக்கிறானேன்ட்டு என்னுடைய முகவரி வாங்கிட்டு போய் அவங்க தனியாக நிகழ்ச்சி பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு பெய்டு தான், அதுக்கு பிரச்சனை. கல்லூரி படிக்கிறதுக்கு யார் காசு வச்சுருப்பாங்களா? அந்த மாணவர்களுக்கெல்லாம் காசு இருக்காதுல்ல, பணக்கார மாணவன் பரவாயில்ல.
அது ஒரு சோம்பேறி வேறு. சென்னையில் வீடெல்லாம் மூணு வேளை சாப்பிட கிடச்சிருது. அதனால் வீட்டிலேயே அப்படியே போகுது வருது. நிகழ்ச்சி நான் அது மூலயமா நிறைய தமிழ்நாடு முழுக்க பயணம் போயிருக்கோம். பஸ்ஸில் அந்த இவர் அப்துல் ரஹ்மான் கூட அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அப்படி அப்படியே போகும்போது அப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போனேன். அவர் உடனே ஒரு காதல் திருமணம். அப்புறம் காதலுக்கு கவிதை ஒரு காரணமா? கவிதைலாம் இல்லை, அவங்களுக்கு பாட்டு விரும்புவாங்க, கவிதையெல்லாம் அவ்வளோ தாங்க அழகாக இருப்பாங்க, அவ்வளோ தான் காரணம். ஒரு கவிஞன் வந்து அவர் அழகு ரசிப்பாங்க அந்த இதில் தான் அது. அது பிறகு அந்த இந்த ஃபீல்டில் வர மாட்டாங்க அவங்க, இது தொடர்பில்லை கப்பலில் இருப்பாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு பாட்டெலாம் ரசிப்பாங்க, காதல் பாடலாம் ரொம்ப, உன் சமையல் இறையில் அந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த பாய் இதில் பாய்ஸில் எகிரி உதித்தேன் வானங்கள், ஐப்படத்தில் என்னோட நீ இருந்தாலும், இதுமாதிரி காதல் பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இருந்துட்டு பிஹெச்டி பண்ணலான்னு பார்த்தா இந்த குடும்பம் சர்வியல் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லா பிஹெச்டி பண்ணல, வேலை அப்படின்னு அப்படியே போயிடுச்சு. இதுதான் டாக்டர் நடந்தது அப்படின்ற மாதிரி இதுதான் என்னுடைய சுருக்கம். இந்த காலகட்டத்தில் எங்கே கமல்ஹாசனுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சது? அதில் வந்து கிட்டத்தட்ட 2000 நினைக்கிறேன், 2000 ஒரு புத்தகம் வெளியிட்டேன், தெரு ஓவியம் அப்படின்ற ஒரு புத்தகம். பாஸ்போர்ட்ன்றதுனால எல்லா விஐபி கூட ஈஸியாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, நேராக ரஹ்மான் சாருக்கெல்லாம் போய் பேசியிருப்பேன், அப்போ பாட்டு எழுத மாட்டேன், அவர்கிட்ட போய் நேராக அங்கெல்லாம் காம்பவுண்டில் நுழைய முடியுமா, பெரிய மிலிட்ரி காம்பவுண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் இங்கே வித்யாசார், இங்கே எல்லாருக்கிட்டையும் அப்படியே பழக்கமாக இருந்தது. ராஜா சார், யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜி எல்லாருக்கிட்டையும், கவிஞர்கள்லாம் எல்லா கவிஞர்களும் பெரிய கவிஞர்கள். அது மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நாள் மாதேஷில் நம்ம ஒரு சங்கர் சாருடைய, ஆமாம், அவங்க அவர் வந்து சாக்லேட்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. அப்போ ஒரு முதல்வன் படம் பண்ணிகிட்ருக்கார், அப்பப்போ வந்து போவரில். அப்போ ஒரு சங்கர் சார் ரைட் ஹேண்ட் மேன் தானே அவர், பெரிய. அவரை சொன்னோடனே அவர் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு மேனேஜர் வந்தார், நோயல்னு சொல்லிட்டு வந்தார். அவர் எனக்கு பழக்கம், அவர் தான் பாஸ்போர்ட்லாம் வருவார். ரஹ்மான் சார் வீட்டில் என்ன எந்த யாருக்கு பாஸ்போர்ட்டோ இது அவர் வந்து அப்ளிகேஷன்லாம் எடுத்துகிட்டு நான் பண்ணி கொடுப்பேன், அது வாங்கிட்டு போவாங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு மாதிரி இது மாதிரி பாஸ்போர்ட்டில் கொஞ்சம் சரி கபிலன்னு சொல்லி அவருக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்போ கொஞ்சம் பழக்கமானார் அவர். அப்போ நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், அது வந்து கமல் சார்கிட்ட கொடுக்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா? மாதேஷ்கிட்ட கேட்டேன் அது நான் கபிலன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நானும் அவரும் போகிறோம். போனோடனே அந்த ஆழ்வார்பேட்டை அவர் மேலே கூப்பிட்டாரு, உட்காந்து பேசிட்டு இருந்தோம் மூணு பேரும், காஃபிலாம் சாப்பிட்டோம், புக்கு கொடுத்தேன் பேசினேன். அப்போ தான் நேரடியாக இதுக்கு முன்னால் நான் அவருடைய ரசிகர், நான் தீவிர ரசிகர் ஸ்கூல்லேருந்து, கமல் சார்னு ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கும். அவர் மாதிரி ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிறது, பெல்ஸ் போடுறது, ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பெல்ஸ்லாம் வந்தது. அது மாதிரி அப்படியே இருந்துட்டு அவருக்கு லெட்ரு எழுதி அவர் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க அந்த காலத்தில், அதானே அப்படியே அவர் வாழ்த்துக்கள்லாம் எழுதி அனுப்புவாங்க, அதெல்லாம் ரொம்ப எல்லார்கிட்டையும் காமிப்பேன். ரொம்ப ஏதோ ஒரு அப்படி இருக்கும்போது பார்த்தாரு, சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கவர் இருக்கும் அந்த பயணம், அந்த இது மீட்டிங். அதன் பிறகு வந்துட்டோம், வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அங்கே ஒரு நண்பர் ஒத்துட்டு என் கூட படித்தவர் குணசீலன்ட்டு ஒரு நண்பர், அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, அந்த நிர்வாகியவர் அந்த கமல் ரசிகர் மன்றத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு. அப்புறம் நான் பார்த்துட்டு வெளியே வந்தானே, அவர் நின்று என்ன கபிலன்னு சாரை பார்த்துட்டு வந்தேன், என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டேன், ரசிகர் மன்றம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ அப்போ நம்ம லிங்க் ஒன்று கிடச்சிருச்சு, நம்ம என்ன தகவல் சொல்கிறோன்னு சாருகிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வெளியீட்டு விழா மாதிரி வைக்கலாம் புத்தகத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே கமல் தாட்ட சொன்னார், சரி கூப்பிடுங்க. பண்ணோன்னு வந்து நல்லா இருக்கு கவிதை படித்து பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு மூணு டேட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அது ஒரு கேஸ் அதாவது சௌகரியமான தேதி இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு அவர் என்ன பார்த்துட்டு அந்த டேட்டில் வச்சுக்கலாம் ஒரு டேட்டு பண்ணார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இன்னும் எல்லா அரேஞ்ச்மெண்ட் அந்த ராணி சிதை மன்றம் அதில் தான் நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடு பண்ணி பண்ணி அன்றைக்கி வந்து தெனாலி ஷூட்டிங்கில் எங்கள் இதில் இருக்கார் யார், ஊட்டியோ கொடைக்கானல், கொடைக்கானல் தான் நினைக்கிறேன், அங்கே ரவிக்குமார் சார் அங்கே இருக்காரு. நாங்கள் அப்புறம் அவர் வரன்ட்டார், ஆனால் வந்துட்டு வந்துட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு வந்துட்டார்.
வந்துட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடித்த ஒரே நிகழ்ச்சியாக தான். 7 மணி தான் எல்லாம் வருவாங்க நிகழ்ச்சிக்கு. 7 மணிக்கு அவருக்கு அவர் நிகழ்ச்சிக்காகவே இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் போனார். அவர் எக்மோர் தானே, எக்மோர் தான் ஊட்டி இது மதுரைக்கு அங்கே வரைக்கும் ட்ரெயினில் போனார். ரொம்ப கூட்டம். நிகழ்ச்சிக்காக படப்பிடிப்புலேயே வந்துட்டு போகிறார். வந்துட்டு போகிறார். வந்துட்டு அங்கேருந்து அப்படியே பிள்ளை இதுக்கு போகிறார், காரில் அப்படியே போகிறாரு. நானும் தானு சார் கமல் சார் முன் ஒரு கூப்பை புக் பண்ணிட்டாங்க. அவர் மட்டும் இருக்கிற மாதிரி புக் பண்ணிட்டு பிளானை தான் பண்ணியிருக்காங்க. நான் போய் நன்றி சொல்லான்ட்டு எக்மரம் போயிட்டு ரயில்வேட்டை அவரை பார்த்துருவேன். நன்றி சார். ஒன்று பக்கத்தில் தானு உட்காந்துட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி தான் தானு வந்திருந்தார் என் நிகழ்ச்சி. அவர் தான் பெற்றுக்கொள்வதர், கமல் சார் வெளியேறது. அப்புறம் நிறைய பேர் இலக்கிய பேச்சாளர்லாம் வந்தாங்க. அப்புறம் சாருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுதான் முதல் சந்திப்பு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அப்பப்போ நான் சந்திப்போம். நாங்கள் வந்து கொஞ்சம் அர்பன் போக்கெலாம் பேசுவேன் அவர்கிட்ட. அந்த நாத் மடாசனோட இலக்கியம்லாம் இருக்குங்கள அதெல்லாம் கொஞ்சம் பேசுவேன். அவருக்கு கமல் சாருக்கு அது புதுசாக இருந்தது. இப்போ நகர்பறைன்னு ஒரு கவிதை எழுதி அவர்கிட்ட படித்தான். ஒரு வாரம் கழித்து அவர் என்னை கூப்பிட்டு லேப்டாப்பில் நகர்பறை எழுதியிருக்கல, நான் பட்டினப்பறைன்னு எழுதியிருக்கேன் வேறு அப்படின்னு அந்த கவிதையை படித்து கேட்டேன். அப்படி இருக்கும், எந்த கவிதையோட நல்லா இருக்கும். அவர் அந்த களத்திலேருந்து எதுன மாதிரியே இருக்கும். அவ்வளோ அப்சர்வேஷன் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தும் எது பண்ணாலும் வந்து அவர் தீர்க்கமாக சிந்திச்சு பண்ணக்கூடிய. இல்லை, அவர் சினிமாவில் இருக்காரு, குழந்தைகள் நடிக்கிறாரு, கேமரா பற்றி பேசுகிறாரு, எடிட்டிங் பற்றி பேசுகிறாரு. அது ஓகே, அது அவருடைய தொழில். டெய்லி பார்க்குறது இலக்கியம் இந்த மாதிரில கவிதை இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜெயகாந்தன் கூட பேசியிருப்பார், ஒரு பக்கம் அந்த அப்படி இருப்பார், சுஜாதா கூட அப்படி இருப்பார் அப்படின்னு அப்படி படித்து காட்டுவார். அப்படி இருந்து பேசிட்டு நாங்கள் போயிடுவோம். அப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் கேஸ் ரவிக்க முறை பாருங்கள், என்ன சார் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கோ பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் அச்சமாயிடுச்சு. அப்போலாம் பரபரப்பாக காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 5:30 மணிக்கு வரும், ஒரு நாள் முழுக்க அங்கே போயிடுது. அது வரைக்கும் திரைப்படங்களில் பாட்டு எழுதுன்ற நோக்கம் உங்களுக்கு இல்லை? எங்கள் லைட்டாக இருந்தது. அப்புறம் வைரமுத்து ரசிகரை வந்துட்டேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பேராசிரியராக போனோம் அப்படின்ட்டு ஸ்கூல் கல்லூரியில் அந்த வைரமுத்து சார் பாட்டை கேட்டு இப்போ புதுசாக அந்த மொழி நல்லா இருக்கு, வழக்கமான பழைய பாடல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்ட்டு அந்த அவர் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது. அப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெலாம் அவர் மேலே கொஞ்சம் அப்போ போய் பார்ப்போம் அவரை. அதெல்லாம் வந்து கம்பன் விழாவில் வந்து முதல் பரிசு வாங்கினா அந்த கம்பன் விழா ஏவிஎம் ராஜேஸ்வரில் 3 நாள் நடக்கும் விழா. அதில் கவியரங்கத்தில் இந்த மாணவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, பெரிய செட்டில் மாணவர். அப்போ வைரமுத்து நடுவராக தலைவராக வந்தாங்க கவியரங்கம். அப்போ தான் அவர் முதல்ல அவர் தலைமையில் கவிதை படிக்கிறேன். அது மாதிரி அப்பப்போ பழக்கம் வரக்கும், அவ்வளோதான். தயவுக்கு மேலே பார்க்கறதுனால எனக்கு அவர் ரொம்ப கொஞ்சம் அச்சமாக இருந்தது. சரி, அவர் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பாட்டு எழுதுங்க அப்படின்னாரு. சரி, போய் ரவிக்குமார் சார் பார்த்தோன்னே அவங்க எடுத்துகிட்டு தெனாலி படம் 3 டியூனை கொடுத்துட்டு எழுதுங்கன்ட்டு. எனக்கு பயிற்சி இல்லை டியூனுக்கு முதல்ல. கரெக்ட், இந்த யாப்பு வச்சு அது எழுதலாம். தனனா தனனா நிறை நேர் நிறை நேர் அப்படி நேர் நேர் தேமா அது தெரியும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டியூனை கேட்டால் ரஹ்மான் தத் டியூனு, எது பல்லவி, எது அம்மிங்க, எது பிஜிஎம்மு தெரியல, எது கோரஸு எதுவும் தெரியல. படபரபரப்புன்னு போய் நிற்குது. அது அவர் போயிட்டு நடா இது நம்ம தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு போனேன் அவர்கிட்ட கூட. அப்போலாம் ரஹ்மான் சார் நான் பார்க்கல, ஆனால் தெரியும் என்ன பாஸ்போர்ட் அந்த லிங்கில் தெரியும். போனோடனே அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு துண்டாக இருக்குது அப்படின்னு நேரம் என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே. அது 6 மணிக்கு போய் எப்படி சார் வாய்ப்பு கேட்க முடியும்? 6 மணி வரைக்கும் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிடுது, அங்கே விட்டுட்டு வர முடியாது. இந்த சப்மிஷன்லேருந்து டெஸ்பாச் வரைக்கும் அது ஒரு ட்ரெயின் அப்படி செயினாக போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல ஆள் இல்லைன்னா தேங்கிடும் பயில் அந்த மாதிரி. ஒரு மேலே கார்ப்பரேஷன் அப்படின்னா கூட அதை லீவ் போட்டு அது மாதிரி இந்த நிகழ் முருகன்லாம் பண்ணுறாங்களே அது மாதிரி. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா கூட ஏதாவது ஆள் செட் பண்ணிட்டு கூட வேறு ஏதாவது கூட பண்ணிவிட்டு வரலாம், ஏதாவது கொடுத்துட்டு. அது மாதிரி ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் கமல் சார்கிட்ட போய் அந்த பாட்டை எழுத முடியல, 3 பாட்டை எழுத முடியல. அப்புறம் கமல் சார்கிட்ட போய் சொன்னேன், எழுதலையா நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், கொஞ்சம் இதாக இருக்கு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த டியூனு கொஞ்சம் அவருக்கு ப்ராப்ளமாக இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், கமல் சார் இந்த டியூனுலாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாரு. எனக்கு தான் மரபு திறமை அப்படியே எழுதலான்னு போனேன். அந்த பாடல் எழுதுகிற ஒரு இலக்கணம் அது வேறு மாதிரி இருக்கு. எது ஓப்பனிங் வரணும், எது தனிச்சொல் எங்கே போடணும்,
எங்கே ஊக்லைன் வரணும், எங்கே ரிப்பீட் வரணும், அதெல்லாம் இருக்குது அதில். சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பயிற்சி எடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது நம்ம திருப்பதி சாமி அவர் வந்து ரெண்டு ஆசாத்து அப்படின்லாம் சொல்லி ரெண்டு ஹிந்தி தெலுங்கில் பெரிய இட்டு கொடுத்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு. நரசிம்மான் ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு எங்கேயும் போகிறதுக்காக பாஸ்போர்ட்டுக்காக வந்தார். என்னை பார்த்துட்டாரு, என்ன கம்பெனியில் நீங்கள் அப்படின்னாரு. இங்கே தான் வேலை செய்கிறாங்க. கல்லூரி படிக்கும் போதெல்லாம் பெருசாக நீங்கள் ஆய்வுன்ட்டு பெரிய பரபரப்பாக படிச்சு நீங்கள் வந்து டெஸ்க்கு தேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் நம்பர். அப்போ தான் அந்த பேஜர் வந்த டைம். அப்போ போகணுனாலும் ரொம்ப பெரிய ஆட்கள் வரும். அலோன்னு சொன்னால் 6 ரூபாய் ஆயிடும் சரிங்களா. அந்த காலத்தில் ரொம்ப விஐபிலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க ஹைகோர்ட்டு இந்த நம்ம ஹைகோர்ட்டில் வாங்கினார். சரி அங்கே போனால் கேப்டன்லாம் இருந்தாங்க. வந்துட்டு அவர் கேப்டன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி கபிலன் என்னுடைய ஆண்டு தொடர், கல்லூரி தொடர்னா ஆண்டு தொடர், அந்த வருஷம் எல்லாம் ஒன்றா படித்தோம் ஒரே ஆண்டு. அவர் பாண்டிச்சேரி தான், லா காலேஜ், நான் பச்சை பாசன். அவர் புத்தகம் கொடுத்தேன், தெரு ஓவியம் அந்த புத்தகம் கொடுத்தேன் நாகேஷ்டர். அப்புறம் டியூன் கொடுத்தாங்க, அதில் கொஞ்சம் சிரமப்பட்டு எழுதினேன். அப்படி எப்படி எப்படி அப்படி ஓபேத்தி கதை கட்டானே அந்த லாலான்னு அந்த லாலான்னு ஒரு பாட்டு வாங்க, ரமேகிருஷ்ணன் பாட்டு. அதுனா அப்புறம் 3 பாட்டு கொடுத்துட்டாரு எனக்கு, 3 பாட்டு எல்லாம் எழுதினேன். அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. வித்யாசாகர்கிட்ட வந்தது, அப்புறம் உன் சமையலார், அந்த 2வது பாட்டிலே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த பாட்டுன்னா உன் சமையல், எப்படி அமைஞ்சது அது? அந்த உன் சமையலர் வந்து கவிதை எழுதும் போதெல்லாம் ஏதாவது பல்லவி மாதிரி நான் மரபு கவிதை தெரியன்றதுனால ஒரு அளவில் எழுதுவேன். அது உன் சமையலரில் நான் உபாசாக்கிறேன், நீ படிக்கும் வரை நான் கண்களை பார்த்தேன், ஆனால் ஒரே பார்மெட்டில் அப்படின்னு. அது கண்ணஹாசனுடைய பாதிப்பு தான், கொடி அசைந்ததும் காற்று வந்து அது அந்த மாதிரி அவர் ஒரு பேட்டர்னில் எழுதுவார். சில பாடலாம் அப்படி இருக்கும். மற்ற கவிஞர்லேருந்து அவர் படலத்துலேருந்து அவரையும் தனியாக தெரிகிறாருன்னா அவர் எக்ஸ்பிரிமெண்ட் முயற்சியெலாம் பண்ணுவார். பற்றி காய் காயின்னு போயிடுவார், எந்த ஊர் ஊர் எந்த ஒரு இது இரவா பகலா அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரி இது பண்ணுவார். சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, அவருடைய கேள்விப்பதெல்லாம் கூட நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. கொஞ்சம் தனியாக தெரிஞ்சார். அதனால தான் அவர் மற்ற எல்லா பாடலாத்திலும் டியூனுக்கு எழுதிட்டு என்ன சுற்றி வந்து எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த பேட்டில் நான் கொஞ்சம் நம்ம ஒரு வேளை பாடலாசிரியர் ஆகிட்டால் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சேன் அந்த பாட்டை. அப்புறம் அந்த ரகுமான் சார்ட்டே அந்த பாட்டு வந்து கே எஸ் ரவிக்குமார் கபிலாந்த குச்சி அவர் தெரியல கே டக்குன்னு முடிச்சுடுவார். அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார், குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே முடிச்சுடுவார் படத்தை. அது வந்து கடற்கரை பாட்டு வந்து முடிச்சுட்டாங்க. அந்த பாட்டை நான் எழுதலை தெனாலியில், இந்த பாட்டு கொடுத்தேன். சார் இந்த பாட்டு யூஸ் பண்ண நல்லா இருக்கியா சரின்ட்டு ரகுமான்ட்ட கொடுத்தாங்க. ரகுமான் டேபிள் இருக்கும் போயிடுச்சு, அது தெனாலி டேபிள் போயிடுச்சு. சார் டியூன் பண்ணுறேன்ட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் அது எந்த காரணமும் தெரில, அது யூஸ் ஆகலை. அதன் பிறகு ஆடியோலாம் இருந்துச்சு ஆச்சு, அது போயிடுச்சு. அப்புறம் அந்த பாட்டை வந்து அழகம்பெருமாள் அவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டார், அவர்கிட்ட கொடுத்தேன். அழகம்பெருமாள் நம்ம விஜய் இல்லை, நம்ம இவர் நம்ம அள்ளித்தந்தவனம். அவர் கேட்குறாரு, நான் எழுதியார், நான் யூஸ் பண்ணுறேன் அள்ளித்தந்தவனத்தில். அது இந்த பக்கம் திருப்பதிசாமி இந்த பாட்டில் முடிச்சு அடுத்த பாட்டுக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும், இந்த பாட்டு வேணும், நிறைய டிமாண்ட் அந்த பாட்டத்துக்கு. பாட்டு ஒன்றும் எழுதவே இல்லை, அதுக்குள்ளே இருந்து முதல் 2 வரி இல்லையே. ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக திருப்பசாமியும் தரணியும் நண்பர்கள், திருப்பசாமியை ஒருத்தனை பயன்படுத்துகிறானா அவனுக்கு திறமை இருக்கும், அவன் நம்மளையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தரணி வந்து என்னை கூப்பிட்றாங்க, வித்யாசாகர் ஸ்டுடியோக்கு வாங்கன்ட்டு. ஒன்றுன்னே எதாச்சும் அந்த பழைய சொன்னேன், உன் சாமியில் நல்லாயிருக்கு என்ன உட்கார வச்சு உடனே டியூன் போட்டாங்க. அந்த பாட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்கும், வித்யாசாகர் ரூமில் பழைய மட்டும் எழுதி கொடுத்துட்டேன். அதன் பிறகு சரணம் எழுதினேன் நிறைய, ஒன்று அதுவாக இதுவாக அதுவாக இதுவான்ட்டு ஒரு 140 கிட்டே எழுதினேன். வேறு பாடல் இல்லைல்ல, அப்போ ஆப்பிள் தானே வேலை செஞ்சுருக்கிறேன், இதானே வேலை. அவ நீ பேருந்து ஏண்டால் நான் நடத்துனரா ஓட்டுனரா, கடைசியாக பாலுக்கு பேரில் ரத்தம் வர தெரியுமா காமல், அந்த சிந்தனை வரைக்கும் வந்துடுச்சு. நீ புடவை என்றால் நான் முந்தானையாக கொசுவோமா, இது மாதிரிலாம் வருதெல்லாம் எழுதுனேன். உள்ளக்குள்ளே ஒரு கவிஞர் இருக்காங்க, அப்படி இப்படி எழுதிருந்து கடைசியாக அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. தூக்கம் அவன் டெல்லி பாம்பே கல்கட்டான் ஊருக்கு போயிட்டான் திருப்பசாமி, அவர் வருத்தவில் அந்த பாட்டை முடிச்சிட்டான். ஒவ்வொரு சத்தம்
சண்டை போகிற எனக்கு எப்படி எப்படி கொடுக்காம எப்படி போயிட்டீங்க. அவருக்கும் தரணி கொஞ்சம் கிளாஸ், அவரும் தரணி அந்த பிரகாஷ்ராஜ் விஜய், ஆமாம் அந்த இவரு டைரக்டர் நம்ம ராதாமோகன் ராதாமோகன் அவங்களும் ஒரு ஒரு குரூப் தரணி அப்படின்ட்டு சத்தம் போட்டார். அப்புறம் திடீர்னு அவர் அது மாதிரி ஆகிட்டார் தெரியவங்களுக்கு. அப்போயும் அந்த தரணி வந்து சொல்கிறாரு, அவர் இப்போ அடுக்க வச்சுருக்காங்க, இவனுக்கு கொடுத்துடக்கூடாது அந்த பாட்டை, இவனுக்கு கொடுக்கக்கூடாது அந்த கதறினார் தரணி. திருப்பி சாமி இறந்த போதா? ஆ, இறந்த போது இவன்ட்டு நான் பிடுங்கினே அப்படின்னு சொன்னார். இதில் ஜிஹெச்சில் தான் அப்புறம் அப்படியே போயிடுச்சு. பாடல் வரிகள் ரொம்ப சரியாக அமையினதுக்கு அந்தளவு மெனக்கெடுவார் ரகுமான். டியூன் வந்து அவர் யார் வச்சும் போட மாட்டார் சார். டியூன் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. என்ன பண்ணாலும் நீ உனக்கு தூங்கும் போது ஏதாவது கவிதை வருமையா அப்படின்னாரு. ரகுமானுடைய இசையில் நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டுன்னு எதை சொல்லுங்க? சங்கர் சாருக்கு பாட்டுனாலே நேரம் தான் சார். அவர் லேஸில் திருப்தி அடைய மாட்டார், திருப்தி அடைய மாட்டார், எழுதிட்டே இருக்கணும். தில்லி படத்தில் அந்த அர்ஜுன வில்லு பாடல் எப்படி உருவாச்சு அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா எழுத தெரிஞ்சு சிரமப்படுது அந்த அர்ஜுனர் வில்லு தான். ரகுமான் பேட்டன்ல அது அந்த பூம் பூம் சாகம் அது மாதிரி சவுண்டாக வரும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.